ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அ சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் சைக்காலஜியில் பியாஜேயோட அறிவு வளர்ச்சி கோட்பாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பியாஜேயோட அறிவு வளர்ச்சியில் நான்கு ஸ்டேஜஸாக சொல்லியிருக்கிறாரு, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புலன் இயக்க நிலை, அது வந்து பிறந்ததுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை, ஸோ இது வந்து ரெண்டு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் நடக்குது. அண்ட் தேர்ட் வந்து புலனீடான நிலை, செயல் நிலைன்னு சொல்லலாம், இல்லைனா பருப்பொருள் நிலைன்னு பேர். ஸோ இது வந்து ஏழு வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ். நாலாவது வந்து கருத்தியல் நிலை, இல்லைனா முறையான செயல் நிலைன்னு சொல்லலாம், இது வந்து பதினோரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் புலன் இயக்க நிலை, ஸோ பிறந்ததுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம இருக்கக்கூடியது தான் வந்து இந்த புலன் இயக்க நிலை. அதாவது இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைகள் வந்து தங்களது புலன்களை பயன்படுத்தி தான் கற்க தொடங்குறாங்க. ஸோ புலன் இயக்கத்தின் மூலம் தொட்டு உணர்கிறார்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க தொட்டு புலன் இயக்கத்தின் மூலமாக தொட்டு உணர்கிறாங்க. கண்கள், காதுகள், கை, வாய் இதன் மூலம் இதை பயன்படுத்தி வந்து சிந்திக்க தொடங்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு மொழி, ஐ மீன் இந்த ஜீரோ டூ இயர்ஸில் வந்து எந்த ஒரு அவங்களுக்கு லாங்குவேஜஸும் தெரியாது, பேச மாட்டாங்க. அண்ட் சைகைகள், குறியீடுகளோ சைகைகளோ எந்த இதுமே பயன்படுத்த முடியாது. அண்ட் பொருட்களோட நிலைத்த தன்மையை அவங்களால அறிஞ்சிக்க முடியுது. அண்ட் தன்னை சுற்றியுள்ள பொருட்களிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொள்ளும் திறனும் வந்து இந்த ஸ்டேஜில் குழந்தைங்கிட்ட இருக்குது. இயக்கம், அதாவது மூமெண்டில் உள்ள ஒரு பொருள், இல்லைன்னா லைட்டிங், இல்லைன்னா சவுண்டு, இதுதான் வந்து இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு அதிக அளவில் இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்களோட அறிவு வளர்ச்சி வளர ஆரம்பிக்குது. இதுதான் அறிவு வளர்ச்சியில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை. ஸோ இது வந்து ரெண்டு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் நடக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முறையான சிந்தனை வளர்ச்சி பெறாததால் செயலுக்கு முந்தைய நிலைன்னு இதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த இதில் மூணு வயசுக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களுமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து மொழியை பயன்படுத்தி அவங்களோட கருத்துக்களை அமைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்க முடியுது மொழியை பயன்படுத்தி. அண்ட் பொருட்களின் சிறப்பு பண்புகள் அடிப்படையில் வகைப்படுத்துகின்றன. ஸோ பொருட்களோட சிறப்பு பண்புகள் அடிப்படையில் அவங்களால வகைப்படுத்த முடியுது. அண்ட் இந்த வயசுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தை வந்து உயிர் இல்லாத பொருட்களை கூட, ஃபார் எக்ஸாம்பிள் பொம்மைக்கு கூட உயிர் இருக்கிறதா நினைச்சிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உயிர் இல்லாத பொருட்களை உயிர் இருக்கிறதா நினச்சி பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் பொருட்களின் முன்பின் மாற்றம் உணர முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் எது முன்னாடி எது பின்னாடின்றதை உணர முடியாது. பட் பொருட்களை வரிசைப்படுத்தி அமைக்க முடியும், ஆனால் முடிவுகளை பெற முடியாது. ஸோ இதுதான் ரிசல்ட் அப்படின்றத அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜில். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, பொருட்களின் சிறப்பு பண்புகள்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு குழந்தைக்கிட்ட சின்ன பாலை கொடுத்தனா ஒரு கை தான் நீட்டணும், பெரிய பாலை கொடுக்குறப்ப ரெண்டு கையால் தான் வாங்கணும் அப்படின்ற அந்த அனலைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் தேர்ட் வந்து புலனீடான நிலை. ஸோ இது வந்து ஏழு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தை வந்து பொருட்களை பற்றி தர்க்க ரீதியில் சிந்திக்க தொடங்குகிறது. ஸோ பொருட்களை பற்றியும் அதன் உள்ளமைப்பை பற்றியும் கேட்டு தெரியும். ஸோ ஏழு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க எந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா கூட அந்த கைக்குள்ளே என்ன இருக்கும், அதோட உடம்புல என்ன இருக்கும், காலில் என்ன இருக்கும், இந்த மாதிரி பால் வாங்கி கொடுத்தா அந்த பால்குள்ளே என்ன இருக்கும், கார் வாங்கினா அதை ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி அதில் என்ன இருக்கும் அப்படின்றத கேட்டு அறிஞ்சுப்பாங்க. அண்ட் ஒரே சமயத்தில் பல பண்புகளை அவங்களால வந்து உணர முடியும். அண்ட் வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா என்னென்ன இடங்கள்லாம் பார்த்தோம் அது அப்படின்றத அவங்களால ஆர்டராக சொல்ல முடியும். அண்ட் யார் யாரெல்லாம் பார்த்தோம், இடம், காலம், எந்த இடத்துக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம், எந்த டைமிங் மீன்ஸ் இரவு பகல் காலம் இந்த மாதிரி எல்லாம் அவங்க தொடர்பு படுத்தி ஈஸியாக அவங்களால தெளிவுபடுத்த முடியும். அண்ட் அவங்க கண்ணில் பார்க்குற எல்லா விஷயத்தையுமே வந்து சிந்தித்து செயல்பட தொடங்குறாங்க ஏழுலேருந்து பன்னெண்டு வயசில் உள்ளவங்க. ஸோ இது மூலமாக அவங்க அறிவு வளர்ச்சியை பெற்றுக்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் நிலை வந்து கருத்தியல் நிலை, முறையான செயல் நிலை. ஸோ இதிலே ஆன்சர் இருக்குது, முறையான செயல் நிலைன்னு சொல்கிற பதினோரு வயசுக்கு மேலே. ஸோ பரிசோதனைகள் அடிப்படையில் உண்மைகளை அறிந்து கொள்ளும் வயது. ஸோ எக்ஸ்பிரிமெண்டலாக எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய வயது. அண்ட் ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதுக்கு வந்து இதுதான் ரிசல்ட் வரும் அப்படின்றத அவங்களால முன்கூட்டி அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் ஏன், எப்படி, இன்னும் வினாக்களுக்கு உயர் சிந்தனை செய்து விடையளிப்பார். அவங்களாவே இது எதுக்குனால வந்தது, இது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிக்க முடியும் யோசிச்சு. அண்ட் புலன் அல்லாத தொடர்பு பற்றி சிந்திக்க முடியும், அதாவது
கண்ணால் பார்க்க முடியாததை கூட அவங்களால இமேஜின் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டேஜில். அண்ட் கருதுகோள்கள் மூலம் முடிவுகளும் விளக்கங்களும் தருவர், தட் இஸ் ஹைபோதிசிஸ். ஸோ அவங்க வந்து அனுமானம், அவங்களோட அனுமானத்தினால அவங்களால இதுதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு முடிவை அவங்களால கொடுக்க முடியும். முறையாக சிந்தித்து அவங்களோட எண்ணங்களை, அவங்களுக்கு என்ன வந்து தோணுதோ, அவங்களுக்கு ஏற்ற அவங்க மனசில் என்ன தோணுதோ அதன்படி அவங்க வந்து இந்த ஸ்டேஜில் நடப்பாங்க 11 வயசுக்கு மேலே. ஸோ அறிவு வளர்ச்சியில் 4 ஸ்டேஜஸாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது தவிர இந்த சாப்டர்லேருந்து என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ பியாஜே கோட்பாடு குழந்தைகளோட எதை பற்றியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அறிவு வளர்ச்சி பற்றி தான் பியாஜே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சியில் 3ம் நிலை என்னன்னு கேட்டாங்கன்னா, கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அண்ட் அறிவுசார் கற்றல் முறையில் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா, செய்து கற்றல். ஏன்னா இது வந்து செஞ்சு பார்த்து நம்ம அதை கற்றுக்கல, அது ஒன்று தான் இந்த இதில் இந்த ஸ்டேஜில் இல்லை. அண்ட் பிற குழந்தையின் மனவெழுச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது, அதாவது பிறந்த குழந்தையோட மனவெழுச்சி வந்து அதோட உடல் தேவைகளை பொறுத்து தான் அதிகமாக தொடர்பு இருக்குது. மன செயல்களினால் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அறிவு திறன் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அறிவு வளர்ச்சிக்கு காரணம் என்னென்னலாம் காரணமாக இருக்குன்னா, சமூகம், தொலைக்காட்சி, ஆசிரியர், இதெல்லாம் அறிவு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அண்ட் பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சியில் தொட்டுணரும் பருவம் எப்போ நடக்குது அப்படின்னா, புலன்வலி எப்போ கற்றுக்கிறாங்க அப்படின்னா, பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் தான் கற்றுக்கிறாங்க. அதுதான் புலன் இயக்க நிலைன்னு சொல்கிறோம். ஸோ குழந்தைகளின் அறிவாற்றல் பற்றி ஆய்வு செய்த ஒரு முக்கியமான நபர் பியாஜே தான். குழந்தைகள் தர்க்க முறை சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னா, அனுமானம், ஆல்ரெடி சொன்னால ஹைபோதிசிஸ். ஸோ கருத்தியல் நிலை தோன்றுவது அவங்களோட 11 வயசுக்கு மேலே. ஸோ 10லேருந்து 11 வயசுக்கு மேலே அவங்க அந்த கருத்தியல் நிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ இயக்கமுள்ள உள்ளார்ந்த செயல் அப்படின்னா எதுனா கற்றல் தான். அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடை சொன்னவங்க பியாஜே அண்ட் ப்ரூனர். பியாஜே வந்து இந்த 4 ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. ப்ரூனர் பற்றி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது தவிர இந்த சாப்டரில், ஐ மீன் இந்த டாப்பிக்கில் எதுவும் அடிஷ்னலாக கேட்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இதில் இந்த சாப்டரில் எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இது தவிர அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ப்ளீஸ் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஏரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.